ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே இன்ஸ்டன்ட் மெஹந்தி வந்து செய்வோம் பார்த்தீங்களா, அதிலே வந்து இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு செய்ய போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஸ்பூன் ரவை, அதை வச்சு நம்ம ஈஸியாக இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் வந்து 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பவுலில் ரொம்பலாம் இல்லைங்க, ஒரே ஒரு ஸ்பூன் ரவை தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து கோதுமை ரவை இருந்ததுனால நான் வந்து கோதுமை ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் அந்த ஒயிட் ரவை இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி நமக்கு லிக்விடுமே வந்து நிறையா கிடச்சிச்சு. நம்ம நார்மலாக வந்து சுகர் வச்சு செய்வோம் பார்த்தீங்களா, அதை விடவுமே இதில் வந்து லிக்விட் வந்து நல்லாவே நிறையா கிடச்சிருந்துச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த கோதுமை ரவை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி பொடிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே வந்து 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு லிக்விட் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து சுகர் நாட்டு சர்க்கரைலாம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 4-5 பேருக்கு போடணும் அந்த மாதிரி குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து 2 கைக்கு போடலாம், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த மிக்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பழைய பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நான் இன்ஸ்டன்ட் மெஹந்தி செஞ்ச பாத்திரமே வந்து எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பழைய மண் பாத்திரம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட மண் பாத்திரத்தில் வந்து லிக்விடு வந்து நிறையா கலெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இது வந்து நான் ஏற்கனவே செஞ்ச பாத்திரங்கிறதுனால இந்த மாதிரி உள்ள வந்து கறி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து இருக்கும். இதை நம்ம திரும்ப திரும்ப இந்த மெஹந்தி செய்கிறதுக்கு மட்டும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை, சுகரு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது அப்படியே வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி சுற்றியும் வந்து தூவி விட்டுக்கோங்க. சென்டரில் மட்டும் சேர்க்க தேவையில்லை. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சென்டரில் இந்த மாதிரி கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கேப்பில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பவுல் அல்லது நீங்கள் டம்ளர் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து அகலமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த பாத்திரத்துக்குள்ளவே வந்து நமக்கு இருக்கிற மாதிரி பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம சென்டராக பார்த்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மண் பாத்திரத்தை வந்து நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்ச உடனே நீங்கள் வந்து இன்னொரு பெரிய பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாலே போதும். இந்த பாத்திரம் வந்து நம்ம கீழே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மண் பாத்திரம் அதுக்கு வந்து செட் ஆகணும். ரொம்ப வந்து கேப்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நமக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நல்லா அடைச்ச மாதிரி உள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. உடனே வச்சுருங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து லிக்விட் வந்து கலெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அடுப்பில் ரொம்ப நேரம் வந்து மண் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து வைக்காதீங்க, உடனே வச்சுருங்க. இப்போ அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 பாத்திரத்துக்கு இடையில வந்து லைட்டாக புகை வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நமக்கு லிக்விட் வந்து கலெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்மியான அளவு தான் லிக்விட் கிடைக்கும், ஆனால் இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி புகை வந்து நல்லா குபு குபுன்னு வந்து மேலே வந்து வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணணும். இப்போ லைட்டாக தான் வருது, ஸோ அதனால் வந்து எரியட்டும். இப்போ எனக்கு நல்லாவே வந்து புகை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் திறக்கக்கூடாது. திறந்தீங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு லிக்விடு கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் இப்போ திறந்து காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் முகத்தை வந்து அந்த புகைக்கிட்ட வந்து கொண்டு போகாதீங்க, ஏன்னா இந்த புகைக்கு வந்து கண் வந்து எரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து முகத்தை வந்து கிட்ட கொண்டு போயிடாதீங்க. இந்த புகை எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு லிக்விடுமே நல்லா வந்து கலெக்ட் ஆகி இருக்கும். அதே மாதிரி நமக்கு புகையுமே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப நல்லா சேஃப்டியாக இருக்கும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் வச்சுருந்தாலே உங்களுக்கு அந்த புகை எல்லாமே வந்து போயிடும். மேலே அந்த பாத்திரமுமே உங்களுக்கு அந்தளவுக்கு சூடுலாம் இருக்காது.
உங்கள் பாத்திரம் சப்போஸ் சூடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் துணி வச்சு சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிட வேண்டியதுதான், தேவையில்லை. இப்போ பாருங்கள், நமக்கு உள்ளுற அந்த டார்க் கலரில் லிக்விட் வந்து கலெக்ட் ஆகியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம மெஹந்தி போடுறதுக்கு யூஸ் ஆகிற லிக்விடு. இப்போ ஏன் வந்து ஓப்பன் பண்ணி மூடி காமிச்சேன்னா, உங்களுக்கு லிக்விட் கலெக்ட் ஆகிறது பார்க்கும்போதே தெரியும், அதுலேருந்து ட்ராப் ட்ராப்பாக விழுகுது பாருங்கள். இன்னுமே நமக்கு கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம ரொம்ப நேரமும் வந்து மூடி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த லிக்விடு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் வந்து கீழே ஒட்டிக்கிட்டு வராமல் போயிடும் நமக்கு ரொம்ப நேரம் கழித்து எடுத்தோம்னா. அப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கீழே லிக்விட் ஊற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும், கீழே வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. லிக்விட் கீழே ஊற்றாத மாதிரி நல்லா சூடாக இருக்கும். அதே மாதிரி மொத்தமான டவல் வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லிக்விடை வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகியிருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மண் பாத்திரம் அது வந்து கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியேவும் எடுத்து வச்சிடலாம். பட் ஆனால் வந்து அடுத்த தடவை செய்யும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அப்போ வந்து திரும்ப எடுத்து பேத்துட்டு இருக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக அந்த சூடு இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு, நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா எட்ஜஸ்ஸு, அந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி பேத்து விட்டாலே வந்துடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மண் பாத்திரம் வந்து நல்லா சூடாகிடும். அந்த சூடாகுது பார்த்தீங்களா, சூடாகணுன்னா அந்த மேலே நம்ம சேர்த்துருக்க அந்த சீனி நாட்டு சக்கரை எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஈஸியாகவே வந்து கலண்டுட்டு வந்துடும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுரண்டி விட்டு எடுத்துக்கலாம், சூப்பராகவே வந்து போயிடும். இது அப்படியே வந்து நம்ம குப்பையில் வந்து கொட்டிடலாம், அவ்வளோதான். இந்த பாத்திரத்தை நம்ம சமையலுக்கு திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது தான், ஆனாலுமே நம்ம திரும்ப இன்ஸ்டன்ட் மெஹந்தி செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோடைய திரும்ப இன்னொரு லேயர் போட்டோம்னா நமக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த புகைச்ச வாசம் மாதிரி அடிக்கும். அதே மாதிரி வந்து கை வந்து லைட்டாக எரியற மாதிரி இருக்கும், எரியற சென்சேஷன் வந்து இருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெலாம். அதனால நீங்கள் வந்து இந்த கறி அடைஞ்ச இந்த இதெல்லாம் வந்து சுகரெல்லாம் வந்து எடுத்துடுறது நல்லது. அப்போ தான் அடுத்த தடவை செய்யும்போது நமக்கு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து லிக்விடு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீனாக பாத்திரத்தை வந்து வச்சுருங்க. இதை நீங்கள் கழுவணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் கவுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சுரண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லிக்விட் வந்து ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த லிக்விட் வந்து அவ்வளோவும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இதை கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம், ஸோ அதனால் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து பார்த்துப்போம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போதே கரெக்டாக இருந்துச்சு கன்சிஸ்டன்சி, ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து தேவைப்படாது, இதுவே போதும். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் மெஹந்தி வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்லா அந்த மருதாணி வைக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து 2 கைக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கையில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நீங்கள் அப்படியே கையிலேயே வந்து எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பட்ஸில் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன், சும்மா ஒரு சிம்பிளான டிசைன் வந்து வச்சு காட்டுறேன். உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது கைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் காலுக்குமே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நகத்துக்கு மட்டும் கூட நீங்கள் நெயில் பாலிஷ் மாதிரி கூட வச்சுக்கலாம், நேச்சுரலான நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும். இப்போது இந்த பட்ஸை யூஸ் பண்ணியே நான் சும்மா வந்து என் கையில் வந்து ஒரு டிசைன் வச்சுக்கிறேன். நம்ம வந்து மேக் ஓவரும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிரைடல் மேக் ஓவர், பிரைடல் என்குயரிஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ரஃபா மேக் ஓவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த் மட்டும் ஆஃபர் போட்டிருந்தோம், இப்போ ஜூலை மந்த் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து 1 மந்த் தான் இருக்குது. ஆகஸ்ட் மந்த் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். அது என்ன ஆஃபர்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மள்ட்ட பிரைடல் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அப்படியே ஃப்ளாட் 50% வந்து ஆஃபர் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, வீட்டில் இன்ஸ்டன்ட் மெஹந்தி இதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த ஆஃபர் வந்து இந்த ஆகஸ்ட் மந்தோட முடியுது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்யூச்சர் பிரைடாக இருந்தீங்கன்னா. ஃப்ளாட் 50%னா உங்களோட பிரைடல் புக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட ப்ரைஸில் அப்படியே பாதி வந்து கம்மியாயிடும்.
நம்ம வந்து ஹேர் ஸ்டைலிங், இன்ஸ்டன்ட் சாரீ ட்ராப்பிங், மேக் ஓவர், ஆல் டைப் ஆஃப் மேக் ஓவர் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைடல் என்கொயரிஸ்க்கு ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் கைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து பேக் சைடு வந்து நகத்துக்கு நான் உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெயிலுக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே மருதணி மாதிரி தான் வந்து வைக்க போகிறேன். இது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி மருதணி போட்டால் உங்களுக்கு எப்படி ஸ்டெயின் இருக்கும், மெஹந்தி கோன் போட்டால் எப்படி ஸ்டெயின் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம செய்யலை, அதே மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. இதை நீங்கள் கையில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க கையில். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க போதும், அதுக்கு மேலே நீங்கள் வைக்கவே தேவையில்லை. நான் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நான் உங்களுக்கு நேராகவே வந்து வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள். இது வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து காயட்டும். இடையில காஞ்சிச்சின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கூட நீங்கள் வந்து தொட்டு வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு 5-6 நிமிஷம் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும், உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது காயறதுக்கு. கோதுமை மாவு தானே, ஈஸியாக வந்து காஞ்சிரும். இப்போது மிச்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நான் இன்னொரு கைக்கு போடாமல் என்னோட காலுக்கு வந்து போட்டுக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு கைக்கு நம்ம போடுற அளவுக்கு செய்கிறோன்ட்டு. எனக்கு ஒரு கைக்கு போட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு, ஸோ அதை வந்து நான் காலுக்கு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக ரெண்டு கைக்கு அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள். ஒரு 6 நிமிஷத்துலேயே நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஸ்டெயின் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேச்சுரலாக செஞ்சுருக்கோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, அதனால் உடனே உங்களுக்கு வந்து கலர் வந்து வராது. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களோட கையை பாருங்கள் எப்படி சூப்பராக சவந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து வந்து நான் 1 ஹவர் கழித்து கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு ஸ்டெயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து லைட் ஸ்டெயின் தான், இதுவே மறுநாளும் நான் எடுத்திருக்கேன், அதையுமே நான் அந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டெயினுமே ஃபைனலாக நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் 1 ஹவர் கழித்து எடுத்தது. இப்போ நான் அடுத்த நாள் எடுத்த ஸ்டெயினை காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து மெச்சூர்ட் ஸ்டெயினு, ஃபைனலாக இந்த ஸ்டெயின் தான் நமக்கு வந்து கையில் இருக்கும். இதுக்காக நம்ம எந்த விதமான செலவுமே பண்ணல, வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் மெஹந்தியும் செஞ்சு முடிச்சாச்சு, அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருந்து நம்ம மெஹந்தியை ரிமூவும் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, டக்குன்னு உங்களுக்கு வந்து மெஹந்தி போடணுன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா இளமருதானியை வந்து பறித்து நீங்கள் அரைச்சிட்டு விட்டுக்கோங்க, அதுதான் வந்து உடம்புக்கு வந்து நல்லது. இது வந்து நம்ம எப்பயாவது டக்குன்னு அவசரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுவுமே நம்ம நேச்சுரலாக தான் செஞ்சுருக்கோம், எந்த விதமான கெமிக்கலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெஹந்தியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது போன்ற யூஸ்ஃபுல்லான மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.